விருதுநகர் செந்தில்குமார் நாடார் கல்லூரி மற்றும் டாங்கோ கிரீனேஜ் இணைந்து கல்லூரி வளாகத்தில் இயற்கை வள பாதுகாப்பு தினத்தினை முன்னிட்டு மண்வளம் மற்றும் இயற்கை பாதுகாக்கும் பொருட்டு சுமார் 5000 பனைமர விதைகள் நடப்பட்டது. இவ்விழாவில் சுமார் 500 மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் மற்றும் பேராசிரியர்கள் கலந்து கொண்டனர். கல்லூரி பரிபாலன சபை தலைவர் வி. பழனிசாமி தலைமை வகித்தார். தலைவர் கே. ஜி. மோகன், கல்லூரி செயலாளர் எம். டி. சர்வராஜன், பொருளாளர் எஸ். சக்தி பாபு மற்றும் முனைவர் டி. கதிர்வளவகுமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இது குறித்து கல்லூரி முதல்வர் முனைவர் ப. சுந்தரபாண்டியன் அவர்கள் தெரிவிக்கையில், பனைமரம் மண்ணரிப்பு தடுத்தல், மண்வளத்தை பாதுகாக்கும். பனைமரம் வைப்பது ஒரு சந்ததியினை வாழ வைப்பதற்கு சமமாகும். ஒரு பனை குறைந்தது 30 உயரத்திற்கு வளரும் ஆதலால் பல உயிரினங்களுக்கு இருப்பிடங்களாகவும் கூடுகளை அமைத்து தங்களது இனத்தை விருத்தி செய்யவும் எதிரிகளிடம் இருந்து காக்க உதவும் அரணாகவும் பனை விளங்குகின்றது. பனை உடலுக்கு ஊட்டத்தை அளிப்பது, குளிர்ச்சி தருவது, வெப்பத்தை தணிப்பது, துவர்ப்பும் இனிப்பும் கலந்த சுவையுடையது. ஆகையால் அனைத்து மாணவர்களும் மற்றும் பொதுமக்களும் கட்டாயம் நமது பாரம்பரிய பனைமர விதைகளை நட்டு பனைமரத்தின் பயன்களை வருங்கால சந்ததிகள் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இதற்கான ஏற்பாடுகளை தேசிய மாணவர் படை அதிகாரி முனைவர் என். அழகுமணி குமரன், முனைவர் அருஞ்சுனை குமார் ஆகியோர் சிறப்பாக செய்தனர்.